வால்பாறை நகராட்சி விருந்தினர் மாளிகை அருகே நடைபெறும் நிகழ்ச்சியில் 703 பயனாளிகளுக்கு 62,58,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவி வழங்கப்படுகிறது. இதில் பங்கேற்ற உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000 படுக்கை தயார் நிலையில் இன்னைக்கு கொடிசியா இஎஸ்ஐ போன்ற மருத்துவமனைகள் தமிழ்நாடு எங்கேயோ அந்த அளவுக்கு உணவு தர முடியாது. அந்த அளவுக்கு உணவு நம்முடைய மக்களுடைய நோயாளிகள் கொடுக்கிறோம். அது மட்டுமல்ல, நோய் எதிர்ப்பு உருவாக்கி அவங்க கொடுப்போம். மருத்துவர்களுக்கு எனக்கு அவங்க தான் முக்கியத்துவம் போட்டு அவங்க தாராளமாக ரூம் கொடுத்து தகுதி போட்ட ரூம் கொண்டு அவங்க பாதுகாத்து ரொட்டி 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 பண்ணிக்கணும். மாற்றி மாற்றி அவங்க ஃப்ரீயா அவங்க பாதுகாப்பு எடுத்து கொடுத்து அதுவே இன்னைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். பொதுமக்களும் நம்ம முகக்கோத்திரம் முழுமையா நீங்க போட்டு இருந்தீங்கன்னா அது யாருக்கும் ஜாதி கீழே இருக்காது. நான் அப்படிலாம் பண்ண முழுமையா போட்டதுதான் 95% அந்த நோய் கொடுத்து எப்பப்பா எங்கே போனாலும் கேட்பாலும் கையை கழுவிடுறேன். இதெல்லாம் பாதுகாத்தாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நோய் கொடுத்துருவாங்க. இது ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு உயிரும் முக்கியம். அதாவது அதை நீங்க வந்து அரசாங்கம் என்ன நடவடிக்கை அதுக்கு தொடர்ந்து நீங்க ஒத்துழைக்கணும். ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது நகர்ப்பகுதிகளை மட்டும் சார்ந்திருப்பது அல்ல. நகரப்பகுதியில் கிடைக்கும் அனைத்து வசதிகளும் கடைக்கோடு கிராமங்கள் மலைப்பகுதிகள் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடியதா. அந்த வகையில் கோயம்பாடு கடைக்கோடி பகுதியில் வாழ்ந்த மக்கள் தங்கள் வாழ்வில் வளர்ந்த வகையில் என்ன திட்டங்கள் வாழ்பாறை நகராட்சி பகுதியானது 217.87 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடன் 7,859 பேருக்கு மேல் மக்கள் தொகையுடன் அதிக தோட்டத்திற்காக பகுதியாகும். வால்பாறை பகுதியை சுற்றியுள்ள பகுதிகளில் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதால் இப்பகுதியில் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதன் மூலம் இங்குள்ள மக்களின் வாழ்க்கை திறன்